Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு நிஃப்டி ஒரு கேப் அப் கொடுத்து பதினோறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி சென்செக்ஸும் முப்பத்தி ஏழாயிரத்தை தாண்டி ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேடிங்கை கொடுத்துட்ருக்கு ஸோ முந்நூற்றி எழுபது புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஆரம்பமாகும் போதே ஒரு கேப் அப்ல ஆரம்பமானதை நம்ம பார்த்தோம் ஸோ நேத்தோட முடிவில் மார்க்கெட் பதின தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகிருந்தது இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி பதினோராயிரத்தி முந்நூறையும் தாண்டி ஒரு ட்ரேடிங்கை கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னே நமக்கு தெரியும் ஸோ இந்த உயர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா இந்த உயர்வை நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த ஏற்றத்திற்கு காரணம் என்ன இந்த ஏற்றம் நிரந்தரம் தான் ஆனால் இந்த ஏற்றத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கு ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வீடியோ பதிலாக இருக்கும் முதல்ல இந்த ஏற்றத்திற்கு காரணம் என்ன இந்த ஏற்றத்திற்கான காரணம் நிரந்தரம் தானா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயெஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் ஆளும் பாஜக கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வெளியானது தான் இன்றைக்கி சென்செக்ஸ் முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற லெவலையும் தாண்டி நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில நாட்களாகவே மந்தமாகவே இருந்த பங்குச்சந்தை இந்திய லோக்சபா தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தேர்தல் நாட்கள் வெளியிட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவா ஏறினதையும் நம்ம கவனிச்சோம் ஸோ லோக்சபா தேர்தலில் மத்திய ஆளும் ஆளுங்கட்சி தான் மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் தான் முக்கியமா இன்னைக்கு மார்க்கெட்டு உயருக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா மீண்டும் பாஜகவே ஆட்சியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸு உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களும் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்களும் போட்டி போட்டு இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்ததால் ஆறு மாதத்துக்கு அப்புறமா சென்செக்ஸ் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பங்குச்சந்தை வந்து கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப பெரிய வாலட்டாலிட்டிலே ஆச்சு ரொம்ப பெரிய அப் மூவ்மெண்ட் கொடுக்கல ரொம்ப டவுனும் போகலை ஸோ வாலட்டாலிட்டிலேயே இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்தையை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான காரணம் எதுவும் சரியாக அமையாமவே இருந்துச்சு இந்த நேரத்தில் இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க அதாவது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா என்ற இடத்துல இராணுவ வாகனங்களின் மீது நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து சற்று மார்க்கெட் நல்ல ஒரு இறக்க கண்டுச்சு ஆனாலும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் நுழைந்து தீவிரவாத முகாம்களின் மீது மேற்கொண்ட அதிரடி தாக்குதலால் தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டுச்சு இந்த அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கிய இந்தா இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் மிஸ்டர் அபிநந்தன் பத்திரமா மீட்கப்பட்டாரு அன்னைக்கி இந்திய பங்குச்சந்தை சற்று ஏற்றம் கொண்டுச்சு அதுக்கப்புறமா சற்று மந்தமாகவே இருந்து வந்ததையும் நம்ம பார்த்தோம் பங்குச்சந்தை உற்சாகம் தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சி மற்றும் அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் நெருக்கடிக்கு பணிந்து பாகிஸ்தான் அபிநந்தனை இரண்டரை நாட்களில் விடுவித்தது இது மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு பொதுமக்களிடம் மிகப்பெரிய ஆதரவை பெற்று தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதனால பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பங்கு முதலீடு அதிகரித்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முதலீட்டாளர்கள் போட்டி போட்டு இந்திய முதலீடு செய்வாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு அதே மாதிரி இது நடந்துட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மும்பை பங்குச்சந்தை வர்த்தகத்தின் இறுதியில் மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேல ட்ரேடானதையும் நம்ம பார்த்தோம் செப்டம்பர் பத்தொம்போதில் காணப்பட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலையும் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக போயிட்டுருக்கிறதையும் நம்ம கா பார்த்துட்ருக்கோம் ஸோ மே மாதம் வரை நீடிக்கும் மின்சாரம் எண்ணெய் எரிவாயு பொதுத்துறை நிறுவனங்கள் உலோகம் வங்கி ஆரோக்கிய பராமரிப்பு பொறியியல் சாதனம் அடிப்படை கட்டமை கட்டட அமைப்பு வாகனம் உள்ளிட்ட துறைகளில் பங்குகள் அதிக அளவில் வர்த்தகமாகின பங்கு சந்தையின் இந்த புதிய உற்சாகம் லோக்சபா தேர்தல் முடியும் வரை நீடிக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுவதா பங்குச்சந்தை எக்ஸ்பர்ட் சொல்றாங்க மே இருபத்தி மூன்றாம் தேதியன்று பங்குச்சந்தைகள் அதிக ஏற்ற இறக்கத்துடன் இருக்க வாய்ப்பு உள்ளதாக சந்தையாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி இந்த ஆசியா ஐரோப்பா நாடுகளின் பொது தேர்தல் அறிவிப்பும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் சாதகமான நிலவரங்களும் நேற்று இந்திய பங்குச்சந்தையின் எழுச்சிக்கு நல்ல ஒரு ஏற்றமாக அமைஞ்சது அண்டைய நாடான சீனா பொருளாதார மந்த நிலையிலிருந்து நாட்டை எழுச்சி பாதைக்கு அழைத்து செல்ல மேலும் பல ஊக்குவிப்பு கொள்கைகள் அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது காரணமாக சீனாவிலும் நேற்று பங்கு சந்தையில வர்த்தகம் ஏற்றத்தோடைய முடிவடைஞ்சிருக்கு ஆசியாவின் இதர நாடுகளிலும் பங்கு சந்தைகள் எழுச்சி கண்டிருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளில் பங்கு சந்தையில் வர்த்தகம் சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க நான் குளோபல் மார்க்கெட்டை ஓபன் பண்றேன் அதே மாதிரி கருத்து கணிப்பால் உற்சாகம் அடைந்த நம்ம நாட்டோட சந்தையும் நல்ல ஒரு போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அந்நிய செலவாணி சந்தையில் கடந்த சில நாட்களாக அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வந்தது ஆனால் வரும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கணித்து கணிப்பு முடிவால் வர்த்தகத்தின் இடையே அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இருபத்தோரு காசுகள் அதிகரித்து அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரூபாயை எட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தற்சமயம் இருபத்தெட்டு காசுகள் குறைந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி அறுபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்ருக்கு

மார்க்கெட்டு இன்னைக்கு ஏறுறதுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அடுத்தது வந்து ஏஷியன் மார்க்கெட் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸ்டார்டட் டைம்ஸ் ஹேங்ஸங் தாய்வாந்த் நிக்கி அதுக்கப்புறம் எச்எக்ஸ் ஃபிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம பங்கு சந்தையை ஏற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் ஸோ இந்த இட நேற்று தான் நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாக்குக்கான பாசிட்டிவ் நியூஸுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறோமா மார்க்கெட் ஏற்றத்திற்காக இன்வெஸ்ட் பண்ண போறோமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷன் வரதுக்குள்ள நடக்க போகிற ஃபண்டமெண்டல் நியூஸஸ் கூட மார்க்கெட்டை மாற்றி அமைக்கலாம் அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மார்க்கெட் அடுத்து எப்படி போகும் அப்படிங்கிற உங்களுடைய கணிப்பையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை விவோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே